ஆபத்தானதா? யானைகளின் வாழ்க்கை பல முகங்களை கொண்டது. யானை குடும்பத்திற்கு வயதில் மூத்த பெண் யானைதான் வழிகாட்டி. ஆண் யானைகள் தனியாகவும் பெண் யானைகள் தனியாகவும் மனிதர்கள் போல் வாழுகின்றன. ஆண் யானைகள் 12 முதல் 15 வயது வரையிலும் தன் தாய் யானையை பிரிவதே இல்லை. யானை குடும்பம் பெண்ணை மையமாக கொண்டது. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்பினர்களுக்கும் ஒரு பங்கு உண்டு, அதற்கான ரோல் உள்ளது. குடும்பத்தை பாதுகாப்பதில் அனைத்து யானைகளுமே ஒற்றுமையாக இருக்கும். அதிகமான நேரங்களில் யானைகள் அனைத்தும் ஒன்றாகவே இருக்கும். சில நேரங்களில் சிறு சிறு கூட்டங்களாக வழி தப்பி போனாலும் பிரிந்தவைகள் ஒன்றாக சேர்ந்துவிடும். புதிதாக பிறந்த யானை குட்டிகள் அந்த கூட்டத்தில் உள்ள மற்ற இளம் பெண் யானை குட்டிகளால் வளர்க்கப்படுகிறது. நம் குழந்தைகளை தன் சகோதர சகோதரிகள் எப்படி அரவணைத்து பாதுகாக்கிறார்களோ அதுபோல் இவைகளும் பாதுகாக்கும். யானை உணவு தேடி போகும்போது இளம் வயதுடைய பெண் யானைகள் குட்டிகளை கவனித்துக் கொள்கின்றன. இந்த குட்டி யானைகள் நம் சிறு குழந்தைகள் போல தன் தாயை தேடியும் பாலுக்காகவும் ஆர்ப்பரிக்கும், ஆட்டம் போட்டு அழும். அந்த நேரங்களில் இந்த இளம் பெண் யானைகள் தன் மார்பகத்தை குட்டி யானைக்கு உறிஞ்ச விடுகின்றன. அதில் குட்டி யானை சமாதானம் கொள்ளும். பொதுவாக குட்டி யானைகள் உள்ள இடத்தில் யானைகள் ஒரு இடத்தை விட்டு நகர்ந்து செல்ல பல மணி நேரமாகும். ஏனென்றால் குட்டி யானைகள் செல்லமாக விளையாடி அந்த இடத்தை விட்டு நகர மறுக்கும். யானைகள் அதிகமாக 2-3 வயதில் தாய் யானையை விட்டு பிரிந்து விடுகின்றன. பல நேரங்களில் வனத்துறையினரால் காப்பாற்றப்பட்டு தாயுடன் சேர்த்து விடப்படுகிறது. சில நேரங்களில் தாயும் அந்த யானை கூட்டமும் பிரிந்த யானை குட்டியை ஏற்க மறுக்கின்றன. அப்போது அந்த யானை குட்டிகளை வனத்துறை வளர்க்கிறது. கூட்டத்தில் சேர்ந்த யானை குட்டியை மற்ற யானைகள் அன்போடு அரவணைக்கிறது. ஆண் யானை குட்டிகள் 5-6 வயதிற்கு பிறகு உணவுக்காகவும் விளையாடுவதற்காகவும் வேறு கூட்டத்தில் உள்ள ஆண் யானை குட்டிகளுடன் சேர்ந்து விளையாடும். அவற்றோடு விளையாட்டு சண்டை போடும். அதற்காக நம் குழந்தைகள் விருந்து வீட்டிற்கு சென்றுவிட்டு திரும்ப வர மறுக்குமே, அதுபோல் இந்த யானை குட்டிகளும் மற்ற யானை கூட்டத்தை விட்டு வர மறுக்கும். முதிர்ந்த பெண் யானைகள் இளம் பெண் யானைகளுக்கு எதை சாப்பிடலாம், எந்த காலத்தில் எந்த இடத்தில் என்ன உணவு கிடைக்கும், ஆபத்தை அறிந்து கொள்ளும் வழிமுறைகள், செல்ல வேண்டிய பாதைகள், எதிரிகளை கையாளும் முறைகள் என ஒவ்வொன்றாக கற்றுக் கொடுக்கிறது. தண்ணீருக்காக எந்த காலத்தில் எங்கு செல்ல வேண்டும், கொசுக்கடியையும் அட்டை பூச்சி கடியையும் எப்படி மேற்கொள்வது, மருத்துவ சிகிச்சைகளுக்கு எதை உட்கொள்ள வேண்டும் என்பனவற்றை படிப்படியாக கற்றுத்தருகிறது. எல்லாவற்றையும் தெரிந்த பெண் யானையே அந்த கூட்டத்தை வழி நடத்துகிறது. யானைகளுக்கு காடு கடந்து செல்லும் இடமல்ல, கால தேவனின் கலங்கரை விளக்க கருவூல பெட்டகம். யானைகள் பற்றிய தகவல்கள் தெரிந்திருந்தால், பிடித்திருந்தால், தவறுகள் இருந்தால் உங்கள் கருத்துக்களை, விமர்சனங்களை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். மேலும் எந்த விலங்கு பற்றிய தகவல் வேண்டுமென்பதையும் குறிப்பிடுங்கள். மேலும் பல அரிய தகவல்களை தெரிந்து கொள்ள தாடகை மைந்தர்கள் சேனலுடன் இணைந்திருங்கள்.